வணக்கம். இந்த பதிவில் வீட்டில் விளக்கு வைத்த பின் செய்யக்கூடாத செயல்கள் யாவை என்பதை தெரிந்து கொள்வோம். விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பலர் தங்களுடைய வீடுகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் விளக்கேற்றுவார்கள். சிலர் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது குளிக்க முடியாதவர்கள் கை கால்களை மட்டும் அலம்பி பின் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஆனால் விளக்கு ஏற்றி அதை குளிர்வித்த பிறகுதான் நீங்கள் குளிக்க வேண்டும். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் கட்டாயம் குளிக்கக்கூடாது. அதேபோல் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே நாம் தலைவாரி நெற்றிக்கு திலகமிட்டு தலையில் பூ வைத்த பின்புதான் விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும் போது வெறும் நெற்றியிலோ தலைவாராமலோ விளக்கு ஏற்றக்கூடாது. பெரும்பாலானோர் செய்யும் தவறு வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகு சிறிது நேரத்துக்கெல்லாம் வீட்டை கூட்டி பெருக்குவது. இந்த முறையில் நீங்கள் காலையில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, மாலையில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றிய உடனே வீட்டை பெருக்கி குப்பையை அள்ளி வெளியே கொட்டுவது வீட்டில் இருக்கும் ஐஸ்வரத்தை நாமே வெளியே கொண்டு போய் கொட்டுவதற்கு சமமாகும். அதிலும் மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பின் வீட்டை கூட்டவே கூடாது. வீட்டில் விளக்கு ஏற்றி சிறிது நேரம் கழித்து விளக்கை குளிர்வித்த பின்புதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதை குளிர வைத்துவிட்டு வீட்டை பூட்டிக்கொண்டு வெளியே சென்று விடுவார்கள். இப்படி செல்லும் போது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். இவ்வாறு நீங்கள் எப்பொழுதும் செய்து விடாதீர்கள். விளக்கு வைத்த பிறகு வெள்ளை நிற பொருட்களை கடனாக வாங்குவது, நாம் பிறருக்கு கொடுப்பது, பணத்தை கடனாக வாங்குவது, விளக்கு வைத்த பிறகு பணத்தை எடுத்து சென்று கடையில் பொருட்களை வாங்குவது, இது போன்றவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இப்படி செய்தால் நம்மிடம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.